அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை, கர்த்தரை சார்ந்து கொண்டோர் விட்கப்படுவது இல்லை. கர்த்தரே உங்களுக்கு எப்போதும் துணையாக இருந்து அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கெல்லாமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். இந்த நாளும் கர்த்தர் அப்படித்தான் செய்ய போகிறார். எதை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், உங்களுக்காக கர்த்தரை மையப்படுத்துகிற மாத்திரம் இல்லை, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியல, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி, இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? அனுதினமும் ஆவியானவரோடு அல்லவா, வார்த்தைக்கு போகலாம். நம்ம இந்நாட்களில் இந்த ஆவியின் கனியை குறித்தே நம்ம யோசித்து பேசி தியானித்து ஜெபித்து வருகிறோம். ஆவியானவரோடு கூட நடக்கும்போது கனி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆவியின் கனியோ நற்குணம். அந்த கலாத்தியர் 5:22 ஒவ்வொரு கனியை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நற்குணம், குட்னஸ், நல்ல காரியம். ஆமேன். அந்த ஆவியின் கனி தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள கிரியை செய்ய கிரியை செய்ய கிரியை செய்ய நமக்கு நல்லது செய்யணுன்னே எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார். யாருக்காவது ஒரு நல்ல காரியம் செய்யணுமே, நம்ம நல்லதை நினைக்கணும். நல்லதை நினச்சாதான் நல்ல காரியம் செய்ய முடியும். என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த நற்குணம் தேவை, நல்ல குணம் தேவை. அதுக்கு அவங்க நல்ல குணம் உடைய ஆள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி? பைபிள் படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 17:11 நான் வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருக்கின்றார்கள். அந்த பெரையா பட்டணம் மக்கள் நற்குணசாலிகள். அது எப்படி அவங்களுக்கு அந்த கிருபை வந்துச்சுன்னா, வேத வசனங்களை அவங்க காரியம் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு 2 நாள் அப்படியா? இல்லவே இல்லை, தினந்தோறும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு பக்கம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வசனங்களை நீங்கள் வாசிக்கிறது தியானிக்கிறது வேற, அந்த வசனத்தை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதான் அந்த வசனம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எப்படி இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அந்த நல்ல குணங்களை கொடுக்கறது வேத வார்த்தை, சரியா? அந்த வார்த்தையிலும் ஒரு ஆவி இருக்கிற அபிஷேகம் இருக்கு, அதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த நாளில் ஏன் இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு? அப்போ இந்த கிருபை உங்களுக்குள்ள செயல்பட போகுது, சரியா? அப்போ நீங்கள் நல்லது செய்ய 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 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உங்களுக்காக இறங்கி வரப்போகிறது. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை. இதற்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், ஆவியின் கனியில் ஒன்று நற்குணம், அந்த குட்னஸ் ஸ்பிரிட்டில் ஒரு எப்போது ஒரு நல்ல எண்ணங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்போதும் இருப்பதாக, எப்போதும் இருப்பதாக. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நேரத்தை ஒதுக்குவார்களாக, சமயத்தை ஒதுக்குவார்களாக. ஜெப ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். வசனத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நிமித்தம், ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவியின் நிமித்தம், அந்த குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் செழிக்கட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், ஒரு தெளிவை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி
தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.